ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். ஸோ இன்றைக்கி வந்து டே த்ரீ. போன வாட்டி இதே ஹோட்டல் இதே இடத்துல டே த்ரீ ஆஃப் கொன்கன் ரைட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். எப்படியோ அது 200 வியூஸ்க்கு மேலே போகலை. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரைடில் வந்து சத்தாராவில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இங்கே நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோவா மகாராஷ்டிரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சத்தாராவுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இங்கேருந்து கிளம்பி குஜராத்துக்கு போகிறோம். 8 hours குஜராத்துக்கு, அது புனே மும்பை வழியாக போகுது. அப்புறம் குஜராத்தில் வந்து அந்த ஸ்ட்ரைட் கார்னரில் ஹிம்மத் நகரில் போய் முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ப்ரோ, வாட் அபவுட் த எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி உள்ளது? இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு, ஏன்னா வேலை நிறைய இருக்கு. நார்மலாவே இன்னைக்கு 13 hour ரைடு இருக்கு. ஸோ நாளைக்கு 18 hour ரைடு. ஸோ அதுல கொஞ்சம் கம்மி பண்ணுன்றதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், நாளையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னைக்கு கொஞ்சம் புஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் நார்மலாக 13 மணி நேரம் ரைடு 18 மணி நேரம் ஓட்டுவோம். ஸோ நாளிலிருந்து 2 மணி நேரம் கடை வாங்குறதுனா ஒரு 3 மணி நேரம் ஆயிரும் அது. ஸோ எப்படின்னு தெரியல, பட் ஹாவ் டு புஷ். ஒரு 1 hour 2 hour ஆச்சு, ஏதோ எவ்வளோ முடியுதோ அவரை புஷ் பண்ணி ஆகணும். ஸோ பிரேக் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுவும் இல்லாமல் இது வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஹைவேவாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு பெயின் அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கொஞ்சம் பிரேக்ஸ் கம்மி பண்ணி எடுத்துடலாம். இதோட பாசிட்டிவ் மைண்டோட இருக்கும், பார்க்கலாம். ஓகே, இந்த டிஷர்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது அதே தான் நீங்க நினைச்சதே தான், நீங்க நினைச்சதுதான் பிரின்ஸ்கிரைபர். அந்த 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 கேங் அப்படியே நான் நம்ம ஆல் இண்டியா ரைடோட கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு சேர்ந்து ரிப்ரசன்ட் பண்றேன். குஜராத் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஸ்டேட் தான் பிளான் பண்ண போகிறோம், குஜராத் மட்டும்தான். குஜராத் பூரா நம்மதே. மோடிஜி ஊருக்கு போகிறோம் நம்ம. பேக் டு த சேம் ஹோட்டல் சாய்ராஜா. ஒரு வருஷம் முன்னாடி இப்படி கை காமிச்சு பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ரெட் கலர் ரைடிங் ஜாக்கெட், இப்போ வந்து எல்லோ கலர். இது மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போலேருந்து இன்னும் சாயவே இல்லை ப்ரோ. எது ப்ரோ? சாய்ராஜா இன்னும் சாயவே இல்லை. அப்படியே ஒரு குரூப் போட்ட ப்ரோ. சத்தாரா ஹிஸ்ட்ரி ரிபீட்ஸ். டே த்ரீ ஸ்டார்ட் ஆகுது. இது போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,422 கிளாக் பண்ணியிருக்கோம் நம்ம. காவுக்கு எதிரே பையா துமாரா இதறியா? ஓகே ஓகே. செம்ம ஒரு டவுட்டாக இருக்கு, லைஃபே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு, அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணலான்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆ ஆ ஆ ப்ரோ, என்னோடய டவுட் என்னென்னா இந்த கண்ணாடி வாங்கலாமா? இல்லை இந்த கண்ணாடி வாங்கலாமா? இதான் என்னோடய டவுட்டு, இதை எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள். ஒரு நாள் எதிர்ச்சியா ஒரு கடைக்கு வந்திருந்தோம், அந்த கடை தான் கண்ணாடி கடை. எதிர்ச்சியா ஒரு கண்ணாடி பார்த்திருந்தோம், அந்த கண்ணாடி நல்லா இருந்துச்சு. எதிர்ச்சியா அந்த கண்ணாடி வாங்கியிருந்தோம். கடைக்காரனே அதிர்ச்சி ஆகிட்டா, நாங்க எதிர்ச்சியா வந்ததுனால. ஓகே பாய், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சோ கைஸ், இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அப்படியே கந்தாலா லோனாவாலா கிட்ட இருக்கும். லோனாவாலால இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கும் பிம்பரி சின்ச்சுவாடு பூனே. பூனேக்குள்ள என்டர் ஆயிட்டோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கிளம்பி நேரா இது வரைக்கும் வந்திருக்கோம். சோ கைஸ், பூனே தாண்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 53,011 kilometer வந்திருக்கும். ஓகே, ஸோ சரியான ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். ஸோ பூனேலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லோனாவாலா. லோனாவாலாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேலி இருக்கும். என்ன கம்பி கட்டி வச்சுருக்காங்க, ஆத்தாடி ஆத்தா எவ்வளோ பெரிய பள்ளம். இது வந்து லோனாவாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோனாவாலா தானே இது. லோனாவாலா, லோனாவாலாக்கு முன்னாடி லோனாவாலா மேப்பில் எங்கே? ஆ, அந்த சிட்டி காட்டுது இல்லை, சிட்டி இருந்துச்சுல்ல, அதான் லோனாவாலா. ஓகே, அது லோனாவாலா சிட்டி. அப்புறம் இது வந்து லோனாவாலா சிட்டியை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கிற வேலி. வேலி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம. ஆ ஆ சரி ஓகே.
ஹாப்பி ஹாப்பினஸ் மோட். இதுவே நம்ம வந்து இதே இடத்துக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இல்ல 3 மந்த்ஸ்ல ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு வந்தால வேற மாதிரி இருக்கும். அத ஃபுல்லா கிரீன் இந்த இடத்தை விட்டு போக மனசு வராது. ஃபுல்லா ஃபுல்லா கிரீன் வெள்ளை வெள்ளை ஃபாக் வெதர் கோல்டா கோல்டா இருக்கும் மிஸ்டா இருக்கும். அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு குளுரும் குளுரும் அதுல அப்படியே பொட்டும் தண்ணி இங்க இருந்தே தெரியும் இப்பயும் தெரியுது. அப்ப இன்னும் பயங்கரமா தெரியும் அந்த இடத்துல அந்த ஃபால்ஸ் இருக்கும் இருங்க. சோ இது மட்டும் இந்த கடையில தான் சாப்பிட போறோம் எம்எம்ஸ் கேஃபேன்னு சொல்லிட்டு. இங்க மறுபடியும் நார்த் இந்தியாவில வந்த மாதிரி வடா பாவி இட்லி என்னன்னா இப்போ இங்கேருந்து கிளம்பி வி ஆர் கோயிங் டு பாப்பி. ஸோ இன்னைக்கு வந்து டே 3 ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆல் இண்டியா ரைடு. ஸோ இங்கேருந்து கிளம்பி வி ஆர் கோயிங் டு மும்பை. மும்பைலேருந்து வாப்பி குஜராத். இப்போ கரெக்டாக குஜராத்துக்கு வந்திருந்தோம். ஸோ குஜராத்துக்கு வந்தப்போ வந்து கல் பவன்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ஆக்சுவலாக சாப்பிட்ருந்தோம். வேற லெவலில் சாப்பாடு அப்புறம் மட்டும் சாப்பிட்டுட்டு கெஸ் பண்ணுங்க எங்க இருக்கேன்னு. 53,322 1,902 கிலோமீட்டர்ஸ் சாயந்தரம் 5 மணி கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்றதா குஜராத் மோடிஜி ஸ்டேட். குஜராத்தில் இருக்கோம் பெட்ரோல் போடுறதுல. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பாருங்களேன் 94 ரூபா. அடே மோடி பையா மோடி பையா 20.94. ஆமாம் இ டே 3 வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் அது வந்து நம்ம தலைவரோட ஸ்டேட்டு. தேங்க்யூ பையா. ஸோ இது என்ன பங்க்கு தெரியுமா? விபூதி பம்பா பார்த்தன் பட்டியா நவ்சாரி. ஏ நவ்சாரி நவ்சாரி மத்தலப் ஏ கோன குஜராத்தி ஏனா. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து குஜராத் மட்டும்தான். ஸோ குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் விபூதி பம்பு நவ்சாரி நவ்சாரி மத்தலப் குஜராத். ஆ டீகே டீகே அவங்க கூட சேர்ந்து வந்து நமக்கு டீகேன்னு வந்துருச்சு. சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் பங்குக்கு பின்னாடி போயிட்டு கோயிங் டு பிளான்ட். நாம் போலே நீம் ட்ரீ. நீம் ட்ரீ மாலுமே கே நீம் மெடிசினல் வாலா அது நீம் ட்ரீ தானே அது இல்ல வேப்ப மரம் தானே இல்லையா? இது இல்ல இது இல்ல இது டச்மி நாட் அது அது ஓகே ஓகே புளிய மரம். ஆமாம்